ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலை பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப்டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 points கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 உள்ள தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாபை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அண்ட் இந்த கிளாஸஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், டெய்லி 1 hour 4 days உங்களுக்கு திறந்து கிளாஸஸ் இருக்கும். ஐ மீன் நீங்கள் இன்றைக்கி மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ஸ்டே வரைக்கும் திறந்து கிளாஸஸ் இருக்கும், டெய்லி 1 hour கிளாஸஸ் இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM தான் கிளாஸஸோட டைமிங் இருக்கும். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும், நான் லைவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15-minute சார்ட். நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலி நான் நேத்திக்கான வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு அப்சைடாக டவுன் சைடாங்கிறது எனக்கு தெரியல. ஒன்ஸ் வந்துட்டு எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் ஒரு டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் தனியாக வந்துட்டு ஒரு செப்பரேட்டான வீடியோவில் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ண முடியல. பட் ஆனால் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நைட்டு வந்துட்டு ஒரு 12:20 போல் இருக்கும், நைட்டு 12:20 போல். ஸோ நான் அதை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். நாளைக்கான மார்க்கெட்டில் நான் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு 12:20 போட்டிருக்கேன். 00:00 கட்டுறது ரயில்வே டைம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:20 போல் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:20 இருந்த கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் வச்சு பார்க்கணும்னா மார்க்கெட் வந்துட்டு அரௌண்ட் 17,700 பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி அங்கே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா 17,725 அப்படிங்கிறது நமக்கு ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹியூஜ் ஆட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவும் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக 9:11 ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் 17,720 எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மெசேஜாக போட்டிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆனாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ ஓப்பன் ஆன இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அப்சைட் மண்டம் போனாங்க, கரெக்டாக வந்துட்டு நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மேபி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன ஃபால் கொடுத்துருந்தாங்க அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒரு 80+ points கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா காலைலக்கான மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் எடுத்து நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபால்லே பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தேன், ஒரு 80 points கிட்ட கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் நான் ஆப்ஷன்ஸில் ஒரு 30 points கிட்ட பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி இங்கே வந்தப்போ எக்ஸாக்டாக இந்த கேண்டில் அப்போ எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, கால் ஆப்ஷன் சேலை என்ட்ரி பண்ணலாமா, கால் ஆப்ஷன் சேலை என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், இந்த இடத்துல என்ட்ரி பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்ததை பார்த்துட்டு நான் டெலிகிராம் குரூப்லேயுமே கரெக்டாக வந்துட்டு 1-4 நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்போம், சாரி 1-5 பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 1-4 போட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டோன்ட் கோ ஆன் கால் சேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டையும் போட்டிருக்கேன், அந்த இடத்துல யாருமே கால் ஆப்ஷன் சேலை என்ட்ரி பண்ணாதீங்க அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 12:45 கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கோம் தான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல யாருமே வந்துட்டு கால் ஆப்ஷன் சேலை என்ட்ரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருந்தேன். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் நடந்தது. நம்ம இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்த அப்டேட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100% கிட்ட ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓரளவு அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும், நான் முந்தா நேத்தி போட்ட வீடியோஸில் வந்துட்டு மார்க்கெட் டவுன் சைடில் வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ நேத்தி போட்ட வீடியோவில் மார்க்கெட் வந்துட்டு சைடுவேஸில் போனதுனால மேபி எனக்கு கொஞ்சம் ஹேட் கமெண்ட்ஸ் வரும் நினச்சி நான் போட்டிருந்தேன். பட் ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, மார்க்கெட்னா அப்படி தான் வேறு இருக்கும், ஒரு 10 நாள் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா 2 நாள் நமக்கு மார்க்கெட் திரும்ப தான் செய்யும், உங்களை அனாலிசிஸ்க்கு அப்போசிட்டு தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அதை பார்க்க வந்து ஆக்சுவலி என்னோட ஆடியன்ஸுங்கிறவங்க கொஞ்சம் மெச்சூர்டு ஆடியன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஸோ இப்போ ஒரு அனலிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி இப்போ அவர் சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா நிறைய பேர் அவர் வந்துட்டு திட்ட தான் செய்வாங்க. ஆப்வியஸ்லி நானுமே அப்படி தான், எல்லாருமே நம்மளை அவர் திட்ட தான் செய்வோம். பட் ஆனால் என்னோட ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கிட்டாங்க நேத்திக்கான மார்க்கெட்டில். பட் பரவாயில்ல பிரதர், அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுல தப்பும் இல்லை, நீங்கள் ட்ரூத்தை ஒத்துக்கிட்டது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 or 2 weeks என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி மோஸ்ட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக போயிருக்கும். பட் ஆனால் எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஆனதில்லை, எனக்குமே லூசிங் டேஸ் இருக்குது, எனக்கு நிறையா நாள் வந்துட்டு மார்க்கெட் நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடந்திருக்கு, என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது தெரியும். அண்ட் ஆக்சுவலி அதுதான் மார்க்கெட்டும் கூட, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படியே நடந்துட்டு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான் இருக்கும், மோஸ்ட் லைக்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மாற்றி நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதிகமான டைம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 weeks நமக்கு கரெக்டாக போயிட்டு இருக்குங்கிற காரணத்தினால எப்போவுமே நான் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக தான் போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நிறைய தடவை எனக்கும் லாசஸ் ஆயிருக்கு, நான் சொல்கிறதும் நிறைய தடவை திரும்பி இருக்கு. ஸோ நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக யூஸ் பண்ணாதீங்க, அது கூட உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை போட்டுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன், எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸை பார்த்துட்டு எஃப்ஐஸ் வந்துட்டு கால் சைடில் இருக்காங்களா இல்லை புட் சைடில் இருக்காங்களா, ஐ மீன் வந்துட்டு அப் சைடில் இருக்காங்களா டவுன் சைடில் இருக்காங்களாங்கிறது பார்ப்பேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் வந்துட்டு எஃப்ஐஸ் டிஐஸ் டேட்டா எனக்கு நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நான் புட் ஆப்ஷன் சைடில் மட்டும்தான் என்ட்ரி பார்ப்பேன், என்ன நடந்தாலும் நான் கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி போக மாட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு எஃப்ஐஸ் டிஐஸ் டேட்டா வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா நான் எப்பவுமே கால் ஆப்ஷன் சேல மட்டும்தான் என்ட்ரி எடுப்பேன், புட் ஆப்ஷன் சேல நான் தொடவே மாட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபிலாசபியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் டேட்டாவை பார்ப்பேன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பொசிஷன்ஸ் எடுப்பேன், அவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் எப்பவுமே பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்லையுமே அதே மாதிரி தான் இருக்கு, நேத்திக்கான மார்க்கெட்லையுமே நான் இந்த இடத்துல புட்டு தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன், ஏன்னா மார்க்கெட் டவுன் சேல வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த இடத்துல நான் புட்டு தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ அரௌண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியல் லெவலான 17,500 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு க்ரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,500 தான் இருக்கும். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் செயின் வைஸ் பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின்லேயும் 17,500 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால நமக்கு 17,500 ஒரு பெரிய 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 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இதை கட் பண்ணி உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்குறேன், மினிமம் ஒரு 50 to 100 points வந்து ஃபால் இருக்கணும். பட் அதை தாண்டியுமே நான் கொஞ்சம் ஃபால் எதிர்பார்க்குறேன். பட் என்னன்னா நமக்கு எஃப்ஐஸ் அண்ட் டிஇஸ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் அண்ட் கட்டாக சொல்ல முடியும். இன்கேஸ் இங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைடில் போனாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு அப்சைடு மட்டும் எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அப்பா டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அது எஃப்ஐஎஸ்டிஎஸ் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், என்னால் முடிஞ்சிச்சுனா போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8:00 அரௌண்ட் தான் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 7:05 கிட்ட ஆகுது. ஸோ நான் அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு அப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு 8:00 கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி மேபி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வராது, நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நேற்று அப்டேட் பண்ண மாதிரி அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஒரு நைட் ஒரு 12:00 to 12:30 போல் நான் நம்மளோட யூடியூப் சேனலே வீடியோவாக போல் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபைன், நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எஜ்ஜேஸ் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன ரேஞ்சிலேருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் நோட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 17,500 பக்கத்தில் க்ளோஸ் ஆனாங்க. பட் ஆனால் எஜ்ஜேஸ் நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு அங்கேருந்து ஒரு 70 points கிட்ட பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதே நாளுமே எஜ்ஜேஸ் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட் வரைக்கும் நீடிச்சிச்சு அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம மேபி அங்கேருந்து ஒரு கேப் அப்பா எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட ப்ரிவோட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 17,500 இருக்கும். ஸோ இன்கேஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 17,575 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 17,620 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் உங்களுக்கு கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 17,672 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்குமே நிஃப்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்கன்னா என்னோட ஹை வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 17,450 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் அதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா 17,370 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் அதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 17,295 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
ஸோ நான் ஃபர்தராக பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு நான் ஒரு கியூஎன்ஏ செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏன்னா என்கிட்ட ஏதாச்சும் பர்சனலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு நான் வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு இனிமேட்டு இனிஷியேட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு வீக்குமே அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு மந்த்துக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஓரளவு ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக சாட்டர்டே அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் நேற்றுக்கான வீடியோவில் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி காலைல நான் அதை மறந்துட்டேன், ஆக்சுவலி சுத்தமாக மறந்துட்டேன், எனக்கு யாருமே மெசேஜும் பண்ணலை. ஸோ அதனால் சுத்தமாக மறந்துட்டேன், அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. மேபி நான் இன்னைக்கான மார்க்கெட்டில் நான் இங்கேயே சொல்லிடுறேன், ஏன்னா காலைல அங்கே போய்ட்டு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குங்கிறதுனால நான் இங்கேயே முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு நாளாக பேங்க் நிஃப்டியை பெருசாக கண்டுக்கவே இல்லை, நான் அதில் சுத்தமாக ஒரு ட்ரேடு கூட எடுக்கலை. ஏன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக நிஃப்டிக்கு ட்ரேடாகிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலை. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, 38,750 அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப குரூஷியல் லெவலாக இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சை கட் பண்ணிட்டு அப்படின்னா மார்க்கெட்டில் அங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கலாம், கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விக் விட்டதுனால நம்மளால அதை சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட குரூஷியல் லெவல் அப்படின்னு பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கணும்னா 38,750 இருக்கு. ஒன்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு புட் சைடில் போகலாம், ஆர் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கால் சைடில் போகலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிளாக சொல்லணும்னா பேங்க் நிஃப்டி என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இதாக தான் இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் பேங்க் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 39,080 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் அதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா 39,247 இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் அதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா 39,347 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 38,663 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 38,522 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 38,298 இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் மேக்ஸிமம் டவுன் சைடில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோலேருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எந்த மாதிரியெல்லாம் மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.